ஹலோ கைஸ், நான் உங்க ஷாம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயபிரியா. ஃபர்ஸ்ட் இந்த வனிதா விஜயகுமார் பத்தி பேசுறதை எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. சரி, ஓகே, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசுங்க. ஆனா அதை விட ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வனிதா விஜயகுமார் தான். அவங்களை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து அவங்களை பத்தி பேசவே தேவையில்லை. ஏன்னா அது தேவையில்லாத ஒரு டாபிக். ஸோ அவங்க யார வேணா கல்யாணம் பண்ணிட்டு, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ட்ரெண்டிங். ஏன்னா அது வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அது வந்து ஒரு மில்லியன் வியூஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயபிரியா. ஒரு 7 வயசு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில ஒரு சின்ன கிராமத்துல 25 வயசு இருக்கிற ஒரு மிருகத்தால ரேப் பண்ணப்பட்டு, கொடூரமா ரேப் பண்ணப்பட்டு, அந்த குழந்தைய அடிச்சு மூஞ்ச உடைச்சி சாகடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணதா சொல்றாங்க. 25-24 வயசு இருக்கிற பசங்களே பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட மிருகத்தை அவங்களோட ஆணுறுப்பை அறுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இதே லாக்டவுன்ல ஜூன் 1st week என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிறது ஜூலை 1st week. சோ ஜூன் 1st week, சோ பிஃபோர் 1 month என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நம்ம நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா, 8 வயசு பொண்ண சாப்பிடறதுக்காக ஃபுட்டுக்காக பக்கத்து வீட்டுல போய் அந்த பொண்ணு போயிருக்குது. ஒரு தாத்தாவை பார்க்க போயிருக்கு. அந்த தாத்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த சின்ன பொண்ண, 8 வயசு சின்ன பொண்ண வயசான கிழட்டு பசங்க ரேப் பண்ணிருக்காங்க. மறுநாளே அந்த பொண்ணை விடல. அந்த பொண்ணு வந்து காணாம போயிட்டு வீட்டுல வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 6 பேர். எல்லாரோட வயசு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பயந்து போயிடுங்க. 50 வயசுக்கு மேல 2 பேர், 60 வயசுக்கு மேல 2 பேர், 70 வயசுக்கு மேல 2 பேர், மொத்தம் 6 பேர் சேர்ந்து 8 வயசு சின்ன பொண்ண கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு சாகல. அதுதான் கொஞ்சம் நமக்கு சின்ன சந்தோஷம். ஆனா அதுலயும் சந்தோஷம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொண்ணு பொழைச்சிடா அப்படின்னா சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதான்றது கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஒரு சின்ன பொண்ணு எப்படி ரேப் பண்றீங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்கள வந்து கோபம் தான் அடைய செய்யும். அவங்களை சாகடிக்கணும்னு வந்து கண்டிப்பா பெத்த பொண்ணை தொட்டாலும் சரி, பெத்த அம்மா அப்பாவை தொட்டாலும் சரி, கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி, அவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இதை பத்தி யாருமே பேசல. ஏன்னா 1 மாசம் முன்னாடி நடந்திருக்கு. அந்த லெவலுக்கு யாருமே இதை வந்து யாருமே பேசல. இப்போ இதை வந்து நம்ம பேசியே ஆகணும். சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயபிரியாக்கு நடந்த மாதிரி 1 மாசம் முன்னாடி 8 வயசு சின்ன குழந்தை நடந்திருக்கு. சோ அந்த குழந்தையோட நேம் தெரியல. நான் சோர்ஸ் நிறைய தேடி பார்த்தா கிடைக்கல. சோ இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அண்ட் இது மட்டும் இல்ல, தெலுங்கானால 17 வயசு இருக்கிற தேவிகா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற காலேஜ் பொண்ண ரேப் பண்ணி, கேங் ரேப் பண்ணி, அந்த பொண்ண அம்மனமா ட்ரெஸ் இல்லாம, யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ண ட்ரெஸ் இல்லாம ஒரு ரயில்வே டிராக்ல மர்டர் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் எப்படி மர்டர் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஜெயபிரியா சின்ன குழந்தை எப்படி அடிச்சு மூஞ்ச உடைச்சி தூக்கி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் ரொம்ப அடிச்சு வேதனைப்படுத்தி ரேப் பண்ணி, புரூட்டலா ரேப் பண்ணி, ஏன்னா 17 வயசு பொண்ணு புரூட்டலா ரேப் பண்ணி அந்த பொண்ணை ரயில்வே டிராக்ல தூக்கி போட்டிருக்காங்க. தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்ல இதை பத்தி யாருமே பேசல, மீடியா சுத்தமா கவரே பண்ணல. பிகாஸ் அந்த பொண்ணோட நேம் கூட தெரியக்கூடாதுன்றத மறைக்கப்பட்டுட்டே இருந்தது. இப்பதான் அந்த பொண்ணோட நேமும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல, அதே தெலுங்கானால லாக்டவுன் முன்னாடி பிப்ரவரி மந்த் 16 வயசு பொண்ணு 21 வயசு பையனால ரேப் பண்ணப்பட்டு, அந்த பொண்ணை கொளுத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இதை பத்தி மீடியா கவர் பண்ணல. இதை பத்தி அந்த அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்பயும் அதேதான் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் தேவிகா ட்ரெண்டிங்ல இல்ல. வனிதா விஜயகுமார் பத்தி பேசுறாங்க, உங்களோட பக்கம் பாத்தீங்கன்னா டிக்டாக் பேன பத்தி பேசுறாங்க, டிக்டாக் பத்தி பேசல. டிக்டாக்ல பாத்தீங்கன்னா அபியூசிவ் நிறைய இருக்குது. இதனால சின்ன சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. அவங்களை பத்தி பேசலாம், பட் அதுவும் ஒரு லிமிட்டா முடிஞ்சிருச்சு. பட் ஆனா நம்ம இத பத்தி பேசணும்ன்றது யாருக்கும் ஒரு எண்ணமே வரல. சோ அதுக்காக தான் இதை நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னொரு கொடூரமான விஷயம், ஒடிசால ஒரு சின்ன பொண்ணு, 13 வயசு இருக்கிற பழங்குடியின சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு, லாக்டவுன் போட்ட ஸ்டேஜ் பாத்தீங்களா, மார்ச் 23 லாக்டவுன் போட்டிருக்காங்க. மார்ச் 23 பஸ் கிடைக்கல. அந்த பொண்ணு எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, பக்கத்து ஊரு தான், ஆனா இருந்தாலும் நம்மளால நடந்து போக முடியாதுன்றதுனால அந்த பொண்ணு அங்கேயே அழுது பிறண்டு அங்கேயே தூங்கிறது. கையில இருக்கிற சின்ன ஃபுட்டு, சோ பிஸ்கெட்டு கையில இருக்கிற ஃபுட்டை வச்சு அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு அழுகுதை பார்த்து பேட்ரோல் வந்திருக்கு. அங்க இருக்க போலீஸ் வந்து என்னமாச்சுன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும்னா நான் 2 நாளா இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 25 அந்த சின்ன பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க. சரி மாமா, மறுநாள் காலைல நான் உன்ன வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பக்கத்து ஊரு தானே. ஆனா அந்த சின்ன பொண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ரேப் பண்ணிருக்காரு. அந்த சின்ன பொண்ணு ஒரு தடவை மட்டும் ரேப் பண்ணப்படல,
அந்த சின்ன பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்கு. என்னை வந்து ரேப் பண்ணிட்டு மறுநாள் வந்து என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வீட்டுல வந்து அவங்களே விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமே என்னை சும்மா விடல. சோ அந்த மார்ச்ல இருந்து இப்ப ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் என்னை கூப்பிட்டு ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா பழங்குடியின சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்களோட அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியை நினைச்சு பாருங்க, போலீஸ் போய் மிரட்டினாலே கண்டிப்பா பயந்துருவாங்க. உங்க பொண்ணு கூட்டு போறேன்னு சொன்னா அவங்க எதுவுமே பேச முடியாது, அந்த இடத்துல அவங்களை அடிச்சு படுக்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடிக்கடிக்கு நைட் ஆனா போதும் அவங்க போயிட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு வரதான் அந்த பொண்ணு நைட்ல அந்த மாதிரி பண்ணிட்டு. சோ சின்ன பொண்ணுன்னு பாக்காம இன்ஸ்பெக்டர், 55 வயசு இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டு மறுநாள் அகைன் கொண்டு போய் விட்டுருவாங்களாம். இது அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் தப்பு செய்யல, கூட இருக்கிற ஒரு 4 போலீஸும் சேர்ந்து அந்த தப்பை செஞ்சிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா இருக்கு. சோ போலீஸ் மிருகத்தனமா ஆல்ரெடி மிருகத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் மேல பேட் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அகைன் அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா பேட் ஒப்பீனியன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. சோ சாத்தன் குளமும் கேள்விப்பட்டோம். சோ ரெண்டு ஆண்களை பாத்தீங்கன்னா லட்டி விட்டு ரேப் பண்ணிருக்காங்க ப்ரூட்டலி. சோ லட்டிய வந்து ரேபிஸ்ட், சோ ரேபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். சோ லட்டி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பின்னாடி இருக்க ஆசன குழாயில. சோ அந்த 5 போலீஸும் பாத்தீங்கன்னா இப்ப சிபிசிஐடி கஸ்டடியில இருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். பட் இருந்தாலும் போலீஸ் ஏன் இப்படி இருக்காங்க, நாட்டை பாதுகாக்க வேண்டிய போலீஸே இப்படி இருக்காங்கன்னா, அப்போ அவங்களை வந்து நம்ம குட் ஒப்பீனியனே இருக்காது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னே நம்ம வந்து நினைக்கவே முடியாது. பார்த்தாலே நமக்கு எரிச்சல் தான் வரும், பார்த்தாலே பேச தோணாது, பார்த்தாலே விலகி போகணும்னு தோணும். சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ ஒடிசால ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து கூட இருக்கிற 4 போலீஸும் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கு, மே மாசம் பிரெக்னென்ட் ஆயிருக்கு. அது எப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஜூன் மந்த் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ ஜூன் 15th எப்படி அந்த பொண்ணை வந்து யாரு கூப்பிட்டு போய் இந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா யாரு கண்டுபிடிச்சா பாத்தீங்கன்னா, 2 வாரம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இந்த பொண்ணு போய் அழுது இருக்கு. சோ என்னடா அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, அடிக்கடி இந்த போலீஸார் கூப்பிட்டு போறாங்க சொல்லிட்டு அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற என்ஜிஓல இருக்கிற ஒரு லேடி வந்து இதை நோட் பண்ணிருக்காங்க. அந்த லேடி போயிட்டு சரி ஓகே என்னமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்குது. உடனே இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த பொண்ணு கன்ஃபர்மேஷன் பிரெக்னென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு 2 மாசம் பிரெக்னென்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீ போய் அபார்ஷன் பண்ணிக்கும் சொல்லிட்டு என்ன வெளியே தரத்திட்டாங்க. சோ அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால தான் நான் வந்து அழுதேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி கண்ணில இருந்து தண்ணீர் ஊத்துதான். சோ இவங்க உடனே என்ன பண்ணாலும், இவங்க வந்து ஒரு ஹையர் அபிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தெரியுமா. சோ உடனே பாத்தீங்கன்னா அந்த சிபிசிஐடிக்கு வந்து கேஸை மாத்திருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து டிஸ்மிஸும் உடனே பண்ணிருக்காங்க. சோ கூட இருந்த 4 போலீஸும் பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, டிஸ்மிஸ் எதுக்கு பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் எதுக்கு பண்றீங்க? சோ அவங்க வந்து வேற ஏதாச்சும் பண்ணலாமே. சோ நீங்க வந்து ஒரு கொலகார, சோ சாதாரண ஒரு நடுத்தர மக்களை வந்து நீங்க பிடிச்சி அவன் தப்பே பண்ணனாலும் தப்பு பண்ண மாதிரி ஏதோ பண்றீங்க. சோ அதே போலீஸ் பண்ண மட்டும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஏன் பண்றீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மக்கள் கிட்ட இருந்து இருக்கு. பிகாஸ் அவருக்கும் அதே தண்டனை கொடுக்கலாம்ல, இல்லன்னா அதே போலீஸ என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவன் அதே டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கும் அதே டார்ச்சர் நீங்க கொடுக்கலாம். சோ அவரு கூட சொல்ல விரும்பல, ஏன்னா இந்த மாதிரி மிருகத்தனமான இருக்கிற ஒரு போலீஸ வாடா போடா அவன் இப்படிதான் பேசணும்னு தோணுது. இது வந்து எல்லாம் போலீஸும் இல்ல, மிருகத்தனமா இருக்கிற போலீஸ் ஒரு ரேபிஸ்ட் ஒரு அக்யூஸ்ட் இவனை தான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சோ மக்களுக்கும் அப்படிதான் தோணும். அண்ட் இது மட்டும் இல்ல, நீங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இது எத்தனை ரேப் கேஸ் நடந்திருக்குன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, பிஃபோர் லாக்டவுன் அதே பிப்ரவரி மந்த் மகாராஷ்டிரால சோதாப்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல 16 வயசு இருக்கிற பொண்ணை 6 மாசமா தொடர்ந்து ரேப் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த பொண்ணு உண்மையை சொல்லி அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி பைனலா இந்த விஷயம் தெரிஞ்சு 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. சோ இந்த விஷயம் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில நடந்த 11 வயசு பெண்ணுக்கு நடந்த ரேப் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். 17 பேர் சேர்ந்து 7 மாசமா அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரியா பேசக்கூட முடியாது அப்படின்ற ஒரு நிலவரம்லாம் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன பெண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, 11 வயசுதான், 7 மாசமா ரேப் பண்ணாங்க. அதுவும் எத்தனை பேர், 17 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களே. அண்ட் அது மட்டும் இல்ல, அதுல 70 வயசுக்கும் மேற்பட்ட கிழவனும் இருந்திருக்கான். இது ரொம்ப கொடூரமான செயல். சோ எல்லாருமே யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சோ நம்ம வந்து தேவையில்லாத அம்மா அவளை கட்டிக்கினா இவ இவளை கட்டிக்கினா சொல்ற அதை பத்தி பேசுறதை விட அதை போய் ஆர்வமா பாக்குறதை விட இதை நீங்க பார்த்து என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதை பத்தி நீங்க ஆர்வம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து என்ன விரும்புறாங்கன்னு தெரியுது. மக்கள் வந்து மேக்சிமம் டிக்டாக்க விரும்புறாங்க, அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவன் வீட்டுல என்ன நடக்குது, இவன் வீட்டுல என்ன நடக்குது, இதை தான் விரும்புறாங்களே தவிர வேற ஏதோ விரும்ப மாட்டாங்க. சோ மக்களும் கொஞ்சம் அவங்களோட
மனபுத்தியை வந்து மாத்திக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனா இருக்குது. இது வந்து இந்த வீடியோ பாக்குற பொதுவா புத்தி இருக்கிற மனுஷங்களை சொல்றேன். பிகாஸ் நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சாடிஷ் சோ ஒரு செல்ஃபிஷான ஒரு மனபுத்தி வந்து உங்களுக்கு வந்துடும். சோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களே உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எது நமக்கு பிடிக்குது, சோசியல் மீடியால எதை நம்ம பாக்குறோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ பேடா இருக்கிற சோ நெகட்டிவிட்டியா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சோசியல் அவேர்னஸ் ஜஸ்டிஸ் ஃபார் சோ யார் யாருக்கெல்லாம் ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கணுமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதை பத்தி ட்ரெண்ட் பண்ணுங்க, இதை பத்தி பேசுங்க, நீங்களும் பேசுங்க, தப்பே கிடையாது. சோ எல்லாருமே இதை பத்தி பேசி ஆகணும். சோ இதுக்கு நீதி கிடைக்கணும்ன்றது நம்மளோட ஒரு கோரிக்கைன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சோ தெலுங்கானால இதை பத்தி பேசல. சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயபிரியா சோ அந்த குழந்தை பத்தி பேசினால தெலுங்கானால இதை பத்தி பேசப்பட்டுட்டே இருக்கு, ஒடிசால இதை பத்தி பேசப்பட்டுட்டே இருக்கு. சோ எல்லாருமே இதை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அண்ட் குற்றவாளியை வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க, சோ கண்டிப்பா அவனுக்கு சும்மா விடக்கூடாது. ஜஸ்ட் 10 வருஷம் 7 வருஷம் ஜெயில எல்லாம் போடாதீங்க. உடனே ஏதாச்சும் ஒரு தண்டனை தூக்குலயே போடுங்க, இல்லைன்னா உன்னோட ஆண் உறுப்பா இருங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. ஏதாச்சும் பண்ணலாம், ஏன்னா உலகத்துல எவ்வளவு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை இங்கும் கொண்டு வரலாம். அது ஏன் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல. சோ எவனோ 750 கோடி ஸ்கேம் எல்லாம் அடிக்கிறான், அவனும் பிடிக்க மாட்டாங்க. ஏதோ போயிட்டு இருக்கு, 1 லட்சம் 2 லட்சம் லோன் வாங்கணும் பிடிச்சுன்னு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த கேசஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எந்த தப்பும் பண்ணாதவனை பிடிச்சு போட்டு கொடூரம் பண்ணுவாங்க, தப்பு பண்ணவனா கொடூரம் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்ம நாடுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனிவேஸ் சீ டுமாரோ.